வரலாற்று ரகசியங்களின் வீடியோவை கிளிக் செய்ததற்கு ரொம்ப நன்றி. நாம் செவ்வாய்க்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் ஆன்மீக தகவலை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போவது வரும் 6/10/2018 சனி பிரதோஷம் வருகிறது. சனி பிரதோஷத்திற்கு எப்படி முறையாக விரதம் இருந்து பூஜை செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள். விரதம் இருக்கும் முறைகள் எப்பொழுதும் போல் இருக்கும் முறைகள் தான். வெறும் நீராகாரத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு மாலை வரையில் விரதம் இருக்க வேண்டும். விரதத்தை முடிக்கும் பொழுது பால் பழத்தை கொண்டு விரதத்தை முடிக்க வேண்டும். பிரதோஷ காலம் என்பது மாலை 4 மணி முதல் 6:30 மணி வரையில்தான். அந்த நேரத்திற்குள் பிரதோஷ பூஜையை முடிக்க வேண்டும். அதற்கு மேலே பூஜை செய்தால் அது பிரதோஷ பூஜையாக இருக்காது, எப்பொழுதும் சாதாரணமாக செய்யும் பூஜையாகத்தான் இருக்கும். சனி பிரதோஷம் அன்று கோவிலுக்கு செல்லும் பொழுது என்னென்ன பொருட்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்றால் காப்பரிசியை எடுத்துக்கொள்ளுங்கள். காப்பரிசி என்றால் அரிசியும் வெல்லமும் கலந்ததே காப்பரிசி என்றும் கூறுவார்கள். அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அதன் பிறகு ஒரு கைப்பிடி அருகம்புல், ஒரு கைப்பிடி வில்வ இலைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மூன்றையும் எடுத்து நந்தியின் தலையில் வைத்து பூஜை செய்ய வேண்டும். நந்தியின் தலையில் வைத்துவிட்டு விளக்கை ஏற்றி பூஜை செய்யுங்கள், மிகவும் சிறப்பாகும். பிரதோஷ காலங்களில் சிவபெருமான் நந்தியின் தலையில் நடனமாடுவதாக புராணங்கள் கூறுகிறது. அதனால் தலையில் வைத்து விளக்கை ஏற்றி வழிபடுங்கள், மிகவும் சிறப்பாகும். இந்த சனி பிரதோஷம் பூஜையை முறையாக செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்றால் சனி பகவானால் ஏற்படும் அனைத்து துன்பங்களும் நீங்கும். இதுவே இன்றைக்கான ஆன்மீக தகவல். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதை மறக்காமல் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள்.